வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு இரவு சாப்பாடு ஒண்ணு இல்ல என்ன? ஆமா, இன்னைக்கு சூப்பரா பக்கோடா செய்ய போறோம். என்ன பக்கோடா செய்யுது? அதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து சுசியன் செய்து சாப்பிட போறேன். நான் எனக்கு ஆசையா இருக்கு, அது செய்ய போறேன், அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப பாருங்க. கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா ஊற வச்சு, நாலு மணித்தியாலத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சிடறேன். ஊற வச்சு இப்படி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் சுசியத்துக்கு அவிய வைக்க போறேன். அது பாத்தீங்கன்னா எங்க இரவு சாப்பாடு புட்டு அவிஞ்சுக்கொண்டு இருக்க. இப்ப இது கொஞ்சம் உப்பு போடுவோம், இது அவியட்டுக்கோம். இப்ப இந்த கடலைப்பருப்பை கிரைண்டர்ல அரைச்சு எடுப்போம். நல்லா தண்ணி வடிய வச்சு எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நறுவல் நொறுவலா அரைச்சு எடுத்துட்டேன். ஆகலும் பட்டை அறிக்கையில நறுவல் நொறுவலா ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு அப்படியே முழுசா இருக்கட்டும். இப்ப கடலைப்பருப்பு அரைச்சு எடுத்தாச்சு. இங்க எல்லாம் உள்ளியே இடிச்சு எடுத்திருக்கேன், இப்படி கோதோடையே இடிச்சு எடுத்திருக்கேன், உள்ளி தோலோடையே நல்லா இருக்கு. அது சேப்பம், இதோட பெருஞ்சீரகம், கட்டத்தூள், கருவேப்பிலை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்க நான் சேர்க்கிறேன். இதோட கடலை மா சேர்க்கிறேன். கடலை மா ஒரு ரெண்டு டேபிள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு. இப்ப எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் வெங்காயம் சேர்க்கல. சில பேர் வெங்காயமும் சேர்த்து இது செய்வீனா சொன்னா, வெங்காயம் சேர்த்தா ரெண்டு மூணு நாள் கூட வச்சிருக்கலாம், அது கொஞ்சம் பழுதா போற மாதிரி போயிடும். அதால வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்கல. கட்டத்தூளும் கருவேப்பிலையும் வெள்ளப்பூடு இடிச்சு போட்டிருக்கேன், அது பொறிஞ்சிரும், அப்ப நல்லா இருக்கும். இவ்வளவு தான் இனி இதோட சேர்த்து சேர்க்க போறேன். நான் செத்த மிளகாயை பொறிச்சு எடுக்க போறேன். இப்ப இதெல்லாம் நல்லா குழைப்போமா? நல்லா அப்படியே கலந்து குழைச்சுடுவோம். தண்ணி ஒண்ணும் சேர்க்க கூடாது, அந்த கடலை மா அரைச்சம் தண்ணி அதுலயே இருக்கும் தண்ணி, அதுல குழவரும். கடலை மா இல்ல, கடலை பருப்பு அரைச்சம் தண்ணி அதுல தண்ணி இருக்கும், அதால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்ப நல்லா குழச்சி விட்டுட்டேன். இங்க எல்லாம் எண்ணெய் கொதிக்குது, எண்ணெய் கொதிச்ச உடனே பொறிச்செடுப்போம். இங்க எல்லாம் கடலை பருப்பு அவிஞ்சிட்டு பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டு இந்த கடலை பருப்பு அவிச்ச கடலை பருப்பை அரைச்செடுப்போம். அரைச்சிட்டேன், இருக்கட்டும். நான் கடலைப்பருப்பு அவிச்ச அதே சட்டிலேயே சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்து தான் நான் இந்த சுசியம் செய்ய போறேன். இது இனிப்புக்கு தேவையான அளவு தான். தண்ணி அடுப்பு போடுவோம். போட்டுட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி இந்த சர்க்கரை கரையிறதுக்கு. இது சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும். இங்கே எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு பகுடாக போடுவோம். இப்ப நாங்க குழச்சி வச்சிருக்கிற மாவுல கணக்கா எடுத்து இங்கால எண்ணெய் கொதிச்சுட்டு எண்ணெயில் இப்படி புளிஞ்சு விடணும். கணக்காக எடுக்கணும், கூட எடுக்காம இந்த மாதிரி புளிஞ்சு புளிஞ்சு போடணும். இப்படி வடிவ கவனம், எண்ணெயில் படாம. இப்போ பொறி எடுக்கோம். உடனே கரண்டியை வச்சுக்கலாம, கொஞ்சம் பொறிஞ்ச உடனே திருப்புவோம். இப்போ லைட்டாக திருப்பிடுவோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. இது நல்ல சர்க்கரை, அதெல்லாம் நான் வடிக்கல. இதுக்கு தேங்காய் அப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் சுட்டு வந்துட்டு, இதோட நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அவிச்சு அரைச்சி வச்சிருக்கிற கடலையும் சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விடுவோம். இது உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கலாம். நாங்கள் கணக்காக தான் இனிப்பு போடுவோம், அதனால் எனக்கு இவ்வளோ போடுவோம். நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். மாறினோன்னு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டுக்கும் பகோடா. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் மா எடுத்துருக்கேன் ஓல் பர்பஸ்ஃபுல்லாக. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் கலந்துட்டு தோசை மாப்பதத்துக்கு கரைச்செடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாப்பதத்துக்கு கரைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி கரைச்செடுத்துட்டேன். நான் இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இதெண்டா சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கணக்காக இருக்கும், அதால் இருக்கட்டும். இப்போ பகோடா பொறிஞ்சு கலர் மாறி கொண்டு வந்து வந்து பாருங்க. இனி எடுப்போம். சத்தத்தை பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். இதே மாதிரி எல்லா பகோடாவையும் பொறிச்செடுப்போம்.
சுசியத்துக்கு உருண்டையை பிடிப்போம். கணக்காக எங்களுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பிடிக்க வேண்டிய நான் இந்த அளவு மாதிரி பிடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம். இனி இதை பொறிச்சு எடுக்க போகிறேன். இதில் போட்டுட்டு வடிவம் நல்லா துவச்சிட்டு அங்கே எண்ணெய் சூடாயிட்டு இதே மாதிரி வெட்டதையும் அடுப்பை மீடியத்தில் விட்டுருக்கிறேன். என்னை திருப்பி விடுவோம் கொஞ்சம் பொரியட்டுக்க. இப்போ இதை எடுப்போம். இதே மாதிரி மற்றதையும் பொரிச்செடுப்போம். இப்போ பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு பாருங்க, பகோடாலாம் சூப்பராக பொரிச்சாச்சு. இதுக்கு நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் மேலால தூவிட போகிறேன். நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு. இனி இதை நல்லா குலுக்கி விடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு செத்தல் மிளகா கூட நீங்கள் பொரிச்சு போடலாம், கருவேப்பில பொரிச்சு போடலாம். ஆனால் இப்படித்தான் இருக்கும் பகோடா. பகோடா ரெடி. இப்போ சூப்பரா நல்ல பகோடா ரெடி. இங்கெல்லாம் இனிப்பா சுசியம் ரெடி, உரைப்பா பகோடா ரெடி. இதோட சுட சுட பிளேன் கோபி போட்டிருக்கு பாருங்க, சூப்பரா. டீ இல்லாம மா போடாம பிளேன் கோபி போட்டிருக்கு. கோபி ஆமா. இப்ப எல்லாமே ரெடி. நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா. வாங்கோ வாங்க. இந்த செஃப் உரைப்புதான் எனக்கு பிடிக்கும். ஆமா. அப்ப எப்படி இருக்கு சாப்பிடுவது சொல்லுங்க பாப்பம். அப்படியே எடுத்தாலும் சரி, அவர் வச்சு வச்சு சாப்பிடுவார். வேலையால வந்து இந்த இருக்க அப்படி எடுங்க. வெங்காயம் போட்டா பழுதாயிரும். நாங்க வெங்காயம் சேர்க்கல. நறுக்கு நொறுக்கு பாத்தீங்க. நாங்க புளிஞ்சு விடுவோம் தானே. அதான் பாத்தீங்களா. எனக்கு சுடுவது சுடச்சுட குடிக்கிறேன். இந்த பகோடாவை போத்தல போட்டு வச்சு வச்சு நாங்க சாப்பிட போறோம். பின்னாடி டீ டைம் எல்லாம் சாப்பிடலாம். சுசியமான இப்ப முடிச்சிருவான். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. ஆமா.